எல்லாருக்கும் வணக்கம். இத்திரைப்படத்தை திரையரங்கில் காண வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றி. தலை கேட்கிற உன் தம்பியும் தலை தான் கேட்கிறான். யார் தலை விழ போகுதுன்னு தெரியல. தலை விழுந்தா பூ விழும், பூ விழுந்தா கண்டிப்பா தலை விழும். தலை விழுந்திருக்கு. கால வேணாலும் பாருங்கடா, கால விழுகிறேன்றான். எனக்கு ஊருக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடியும் நிறைய எதிரி இருக்கான். ஆனா நீ தான் என்னோட வேண்டிய விரோதி. பசங்க சொல்லுவாங்க, அண்ணே உனக்கு அவனால பிரச்சனை, இவனால பிரச்சனை, உயிர் காபத்துன்னு. உன்னை போட டேவிட் வரான்னு கேட்ட உடனே என் பிளட்டும் மைண்டும் ஸ்பீடாய் ஓடும் பாரு, ஒர்க் அவுட் பண்ண. 5 வருஷமா நீயும் உன் தம்பியும் என்ன போட ட்ரை பண்ணி 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 இதுவரைக்கும் உனக்கும் எனக்கும் மகால்னால ப்ராப்பர்ட்டி பிரச்சனை, அது பிஸ்னஸ் பிரச்சனை. ஆனா உன் தம்பியை போட்டேன்னு வைய, அது பர்சனல் பிரச்சனை. அப்போ என்ன போடுறதுக்கு வருவேல்ல? வருவேன். என் தம்பியை மட்டும் ஒண்ணும் பண்ணிடாத பிளீஸ். பண்ணா என்ன பண்ணுவ? என்ன எங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு உன் தம்பியை காப்பாத்த போறியா? டேய்,
உனக்கும் தம்பிக்கும் 1.5 கிலோமீட்டர் கேப் இருக்கு. ஆனா உன் தம்பி கழுத்துக்கும் கத்திக்கும் 1.5 இன்ச் தான் கேப்பு. டேய், அவன் அரை கிரவுண்ட் இடத்துக்கே ஆட வெட்டுறான். இது 600 கோடி ரூபாய் சொத்து. ஆடையா வெட்டுவாங்க? ஆளத்தானே வெட்டுவாங்க. உன் தம்பியை போட்ட உடனே உனக்கு ஒரு வெறி வரும்ல? அப்ப திரும்பவும் என்ன போடுறதுக்கு வருவேல்ல? நல்ல ஆஃபர் யூஸ் பண்ணிக்க. ஏன்னா நண்பனை விட எதிரி இருந்தா தான், அதுவும் உன்ன மாதிரி பெஸ்ட் எதிரி இருந்தா தான் வாழவும் முடியும், வளரவும் முடியும். போய் பொண்ணுக்கு உன்ன பிடிக்கல, அனாவசியமா இங்க நின்னு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அனுப்பு போ. மூஞ்சி எனக்கே பிடிக்கல. தம்பி, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் அந்த பையன் ஒன்றும் நான் பிரச்சனை பண்ண வரல. பிரச்சனை பண்ற மூட்லையும் நான் இல்ல. அவனை வர சொல்லு. அவன் மூஞ்ச மட்டும் நான் பார்க்கணும். ஊருக்கு வரும்போது ஏதாச்சும் பண்ணிடுறேன். குலகார பையனை அந்த டேவிட்டு அவன் கட்டிக்க போகிற பொண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணத்தில் வச்சிருக்கிறான். யோ, இவன் வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது நடந்து கல்யாணம் நின்னாதான் ஏன் வலிக்கும்?
தம்பி கொஞ்சம் நிதானம். சரிப்பா வர்றானே, இவங்கிட்ட வாயை கொடுத்தோம் பொண்ணாக்கிடுவான். துணவா அமைதியாக இருந்துட வேண்டியதுதான். மாமா, ராதையாவை கல்யாணம் கேள்விப்பட்டேன். அப்படியா? அவ யாரையும் லவ் பண்ணா கேள்விப்பட்டேன். உண்மையா? மாமா, வாழ்க்கை எங்கிறது ஒரு போட்டு மாதிரி, அதை யார் சரியாக ஓட்டுவாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம போட்டை கொடுக்கணும், புரியுதா? என்ன ஓட்டது இருக்கட்டும், ஒன்னை ஓட்டதுக்கும் பங்காளி வந்திருக்கான், அவங்ககிட்ட போய் மூஞ்ச காட்டு. ஓகே, நீ ஷாக்க போகிற. ஓகே, ஏய் சிவா, என்கிட்ட பேசுற மாதிரி அங்கே பஞ்சு கிஞ்சி பேசிட போற. அங்கே என்னடா, எதுவாக இருந்தாலும் அங்கே இருந்த சொல்லு. கேட்குது கேட்குது. யோ மாமா, பஞ்சு நான் பஞ்சு மாதிரி பேசுவேன். பார்க்கதான் அவர் சொன்னேன், போ. டேவிட் சார், நான் உங்ககிட்ட பேசி தான் வந்தேன். ஊரில் யாருன்னு விசாரித்தேன், அப்புறம் பேசின வேலைக்கு அவன் தெரிஞ்சிச்சு, அதான் பொண்ணை தூக்கிட்டேன். இதான் தப்புன்னு சாரி. நான் யாருன்னு தெரியாமல் தூக்கியிருந்தேன், இப்போ இங்கே நான் யாருன்னு காட்டியிருப்பேன். நீ தெரிஞ்சே தூக்கியிருக்க, நான் யாருன்னு பக்காவாக காட்டுறதுக்கு டைம் வரும், பார்த்துக்க. ஹீரோ சார். யார்? நீங்கள் தான் கட்டிக்கு போகிற பொண்ணை விட்டு கொடுத்துட்டு போறீங்க, அப்போ நீங்க தானே ஹீரோ? அவனை எதா பண்ணிருக்கலாம், சும்மா விட்ட. காட்டுக்கு போய் புளிய வேட்டையாட முடியலன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து பூனை அறுத்து போட்டு சொல்றியா? இது பூனை, நம்ம கிட்ட வந்து மாட்டுவான், அப்ப வச்சு செய்யலாம். சக்கர பண்ணு சாமி சிலையன நிக்கிற பொண்ணு, தூளே அசஞ்சா தூளே, ஒத்த அடியில கொல்லுற கண்ணு, உள்ள வர உன நெஞ்சில எண்ணும், வாழே துணிஞ்சு வாழே. மெல்ல சிரிப்பதும் கண்ண சுழிப்பதும் மாத்துதே ரூட்ட, சொல்ல துடிப்பதும் சொக்கி கிடப்பதும் ஏத்துதே சூட்ட, பட்டுக்கோட்டையும் கண்ணதாசனும் சொன்னது காதலத்தான். சும்மா விர்ரு 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 விர்ருன்னு காதல் செய், சும்மா கிர்ரு 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 கிர்ருன்னு கேறங்கவை, சும்மா விர்ரு 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 விர்ருன்னு காதல் செய், சும்மா கிர்ரு 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 கிர்ருன்னு கேறங்கவை. சந்த கடையில சக்கரை பண்ணும் சாமி சிலையன நிக்கிற பொண்ணு, தூளே அசஞ்சா தூளே, ஒத்த அடியில கொல்லுற கண்ணு, உள்ள வர உன நெஞ்சில கண்ணு, வாழே துணிஞ்சு வாழே. Thank you.
நால ஒல்லியா போவான் லவ்வால அன்பு ஒரு பூஞ்சலு ஆசி தரும் ஏஞ்சலு டக்கரா பேசும் கண்ணால கொட்டுமே தூரல் மேல லவ் ஒரு ஆடியோ கேளு நீ ரோமியோ கோணி சாக்கும் கோட்டையா மாறி போகும் லவ்ல ராஜராஜ சோழனா நீயும் ஆவ மண்ணில காதல் என்னும் காவேரியில் நீராடு நீராடு அத வெல்ல நீயும் நித்தோ நித்தோம் போராடு போராடு சும்மா விர்ரு 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 காதல் செய் சும்மா கிர்ரு 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 கிறங்கவை சந்த கடையில சக்கர பண்ணு சாமி சிலைய நிக்கிற பொண்ணு தூளே அசஞ்சா தூளே ஒத்த அடியில கொல்லுற கண்ணு உள்ள வர போன நெஞ்சில எண்ணும் வாழே துணிஞ்சு வாழே சிரிப்பதும் கண்ண சுழிப்பதும் மாத்துதே ரூட்ட சொல்ல துடிப்பதும் சொக்கி கிடப்பதும் ஏத்துதே சூட்ட பட்டு கோட்டையும் கண்ணதாசனும் சொன்னது காதலத்தான் சும்மா விர்ரு 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 காதல் செய் சும்மா கிர்ரு 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 கிறங்கவை சும்மா விர்ரு 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 காதல் செய் சும்மா கிர்ரு 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 கிறங்கவை ரஞ்சனி தம்பதியரின் மகள் திருநரை செல்வி கவிதா விற்கம் மாயவரம் தெய்வத்திரு முத்துசாமி அம்புஜம் இவர்களின் பேரனும் திரு சக்திவேல் சரஸ்வதி தம்பதியரின் மகன் திருநிறை செல்வன் ராஜேஷ்வர்க்கம் துர்முகி வருடம் ஆவணி மாதம் முதல் முகூர்த்தத்தில் திருமணம் செய்வதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்தோப்பா. சிவா, இந்த சீனிவாசன் எப்படி பிஹேவ் பண்றான் உங்ககிட்ட? எந்த சீனிவாசன்பா? அதான்ப்பா, நம்ம லாயரு, நீ ஜூனியரா ஒர்க் பண்றிய, அவன் தான் உங்க ஃப்ரெண்ட். இல்ல, நல்லாவே பாத்துக்கிறாரு. இன்னைக்கு அவன் ஒரு பெரிய கிரிமினல் லாயர். ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பெரிய கிரிமினல் தெரியுமா? அவன் லவ் பண்ண பொண்ணை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால குடும்பம்னு வந்ததுக்கப்புறம் நல்லபடியாக இருக்கான். ஆமாம், யார் யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறிய, நீ ஏன் ஒரு பொண்ணை லவ் பண்ணக்கூடாது? ஹாய், வெக்கப்படுத்துறா குழந்தை. லவ் பண்ணுறது தான் பண்ணுற. மெட்ராஸில் நல்ல சவுப்பா சேட்டு பொண்ணாக பார்த்து லவ் பண்ணு. சேட்டு பொண்ணா? ஆ, சேட்டு பொண்ணு அவங்க செட் ஆகுதுப்பா. ஏன்? நம்ம ஊர் பொண்ணுங்க லட்லட்டாக இருக்கும்போது. என்னத்த லட்டு லட்டாக இருக்குதுங்க, அந்த காலத்தில் நாங்கள் பிடிச்ச லட்டுங்கெல்லாம் இல்லை. எல்லாம் பூந்தி ஆச்சுங்கன்னு சொல்ல வந்தேன். அது இல்லைப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மெட்ராஸ்லேருந்து நீ பொண்ணை கட்டிகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, உங்கள் அம்மாவை சமாளிக்க முடியும். நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கெல்லாம் வயசும் பத்தாது, வாயும் பத்தாது. இங்கே பொம்பளைங்க புழங்குறாங்களே, அந்த வார்த்தைங்கள்லாம் உங்கள் அம்மா கிரியேட் பண்ணது தான். ரத்னம்,
நீங்க கொஞ்சம் ஓர பேச மாதிரி இல்ல மிஸ்டர் சிவா. என் தரப்பு வாதம் என்னன்னா, நமக்குள்ள நடக்கிற இந்த ஆர்குமெண்ட்ஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ளே இருந்தா குடும்பத்துக்கு நல்லது. எஸ் இல்ல யுவர் ஆனர். எஸ் யுவர் ஆனர். நீங்க நல்லாவே சமாளிங்க யுவர் ஆனர். சிரிச்சு சமாளிக்கிறது இருக்கட்டும், நீ இப்படி சமாளிச்சுக்கிட்டே இருக்காத, உனக்கு வயசாகுது, நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க. சரிப்பா. ஏன்னா உன் தங்கச்சி கல்யாணம் முடிஞ்ச உடனே உன் கல்யாணம் நடக்கணும். சரிப்பா. இதை பார்ப்பா சிவா, நமக்குள்ளே எப்பவுமே இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும். அதே வேத்தாளுங்களை பார்த்த உடனே சும்மா வரப்பா இன்னும், ஏன்னா கண்ணு வச்சிருவானுங்க. சரி, வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா லுங்கி டான்ஸ் தான். சரிப்பா. சரி, நான் சாமிநாதனை கூப்பிட்டுட்டு போய் பத்திரிகைக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். சாமி பார்க்குறப்பா பார்க்குறேண்ணா. ஏய், ஒழுங்காக வீடு போய் சேரணும், புரியுதா? ஊரெல்லாம் சுற்றிட்டு இருக்க கேள்விப்பட்டேன், அப்புறம் பல்லெல்லாம் நான் கட்டிப்படுவேன், புரியுதா? சரிங்கப்பா. கிளம்பு. சரிங்கப்பா. நெளியாத போடா. ஏன்பா ரத்னம், பிள்ளைகிட்ட இப்படியா பேசுவாங்க? நல்லா ஃப்ரெண்ட்லியா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் கடிச்சுக்கிட்டே இருக்க. இப்ப என்ன பாரு, நானும் என் பிள்ளையும் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும் தெரியுமா? ஆ, நல்லா தெரியுமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி. ஏழு வீட்டுல நல்லா குடிச்சு போட்டு ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுப்பீங்களா? அந்த மாதிரியா? எனக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் வேணாம், நல்ல பிள்ளையா இருந்தா போதும். நீ முதல்ல டீ குடிடா. போடா. நான் எதுன்னு போடா. ஏன் குடுக்க மாட்டேன்? ஏய், நானும் இந்த ஊர் தானே. சரி, முதல்ல குப்பில் போட்டோம். போன பூம்பாறுகளோட வண்டிக்கு ஆள கேட்டிருந்தாங்க, அங்க போன மாடு மாதிரி வேலை வாங்குறாங்க, சம்பளம் கேட்டா தரமாட்டேங்கிறான், சாப்பிட காசு கேட்டா அடிச்சு துரத்துறா. இங்க பாரு, ஆஸ்பத்திரி போறது கூட காசு இல்ல. போர் சுட்ட பஸ்ஸே இருக்குல்ல, அதை வச்சு தான் ஓட்டின வீடு காஞ்சிடும். காசை கொடு. நானும் டாக்டர் தானே, மறந்துட்டியா? குடு குடு, நான் பாத்துக்கிறேன். காசு கொடு. போதுமா? நான் பாத்துக்கிறேன். இரு இரு இரு, உக்க உக்க உக்க. முதல்ல ஹாஸ்பிட்டல் போகணும், சரியா? அப்புறம் நேராக சலூன் போனோம், இந்த முடி வெட்டணும். வீட்டில் தங்கச்சி கல்யாணம் வச்சிருக்கேன். பாப்பா கல்யாணமா? ஆமாம், பாப்பா கல்யாணம் வச்சிருக்கேன். பாப்பா கல்யாணமா? ஆமாம், பாப்பா கல்யாணம் தான். உனக்கு புது செட்டு வச்சிருக்கேன், நீ போயிட்டு சலூன் போயிட்டு முடி வெட்டிட்டு வீட்டுக்கு வா, சரியா? போ, நேராக ஹாஸ்பிட்டல் போனோம். நான் போகிறேன். சரியா? நாளைக்கு காலைல பெரிய கோயில்ல கல்யாணம், சரியா? அம்மா அளவனான்னு சொல்லுங்க, போயிட்டோம்.
சொல்லாம கூட்டு போற. ஏய் மாப்பிள, இங்க பாத்தியா, ஊர் தலைவர்கள் சைரன் வச்ச கார் கொடுத்துருக்காங்க. டேய் வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம பாரு, TN59 மதுரை வண்டிடா. உள்ளத கச்சிக்காரன் வந்திருக்கான் நினைக்கிறேன். பயப்படுறியா? பயம்னா போங்க சார். அதியார் மேல இருந்து ஒரு ஆள். யாரா நீங்க? யாருமா நீங்க? சீதா யார் பாருங்களா? எங்க எங்க இருக்கீங்க? எவ்வளவு வீட்டுல வந்து பிள்ளைங்களை பார்த்து போயிட்டு இருக்கான். 80வது கல்யாணம்டி, பாக்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கீங்க. அது முக்கியம். ரொம்ப நன்றியா. எங்களுக்கு எதுக்கு நன்றி? முதல்ல எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. டேய் விழுங்கப்பா. கங்கிராஜுலேஷன் பாட்டி. ஹனிமூன் கோவாவில. அதுக்குடா ஏ பாப்புலர் இருக்கு. ஊரே கருத்துல சீவா. இப்போதான் ஹாப்பியா இருக்கேன். நீ பொறந்தப்போ நான் தூக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். அதோட இப்போதான் உனக்கு ஓகேவா? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏங்க அவதாங்க. அப்பா இந்த பொம்பளை ரொம்ப கெட்ட வார்த்தை பேசும். ஐயோ அத்தை, பொம்பளை நீ? இவ பொம்பளை. மாமியார் குடும்ப காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்பெல்லாம் வீட்டுக்கு வீடு மாமியார தாய் மாதிரி வச்சு பாத்துக்கறாங்க. நீ என்னடானா? 80வது கல்யாணங்கிறது சதாபிஷேகம். ஒரு சதாபிஷேகம் பாக்குறது 100 கும்பாபிஷேகம் பாக்குறதுக்கு சமம். ஏய் எங்க வந்து யார்கிட்ட பேசுற? ஏய் தம்பி கொஞ்சம் இருப்பா. என்னையா பண்ணுவ? எங்க எல்லாரையும் புடிச்சு உள்ள போடுவ, இல்லைன்னா அடியாளங்களை வச்சு மிரட்டுவ, அதானே உனக்கு தெரியும். ஆனா உங்களை பத்தி எனக்கு தெரியுமே. ரோட்டில் குப்பையை கொண்டாந்து போடுறவங்களுக்கு கும்பிடு போடுவீங்க, அதே குப்பையை அள்ளிட்டு போகிறவன கேவலமாக நினைப்பீங்க. இப்போ என்ன பண்ணிட்டான் என் பையன் சொல்லிட்டு இப்படி எகிர்ற? ஆ இதை பார், பெத்தவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஒரு நிகழ்ச்சி, அது வீட்டுக்கு வீடு நடக்கும். ஆனால் பிள்ளைங்க பெத்தவங்க கல்யாணத்தை பார்க்கறது இருக்குல்ல, அது வரோம். அதை செஞ்சு வைக்கிறது ஒரு பாக்கியம். அது உனக்கு கிடைக்கல, என் பிள்ளைக்கு கிடைச்சிருக்கே அந்த பாக்கியம். போ, உனக்கு புண்ணியம் வேணும்னா உள்ளே போய் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. போங்க. சீக்கிரம் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. அனிமூணு கிளம்பிட போகிறாங்க. எப்பா சிவா, இது வரைக்கும் நீ எத்தனையோ பொண்ணுங்களை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, எவ்வளவோ பிரச்சனைங்க வந்திருக்கு. அப்பெல்லாம் யோசிச்சிருக்கேன் இவன் தப்பு பண்றானோ அப்படின்னு. ஆனா இனிமே யோசிக்கிறதா இல்ல. நீ யார வேணாலும் தூக்கு, பாத்துக்கலாம். ஆமா, கூட ஹெல்ப்புக்கு அப்பாவை கூப்பிடுப்பா, நானும் வரேன். நல்லா கார் ஓட்டுவேன். சரிப்பா. என்ன டவுட்டா பாக்குறே? சொல்றா, நான் நல்லா ஓட்ட மாட்டேன். ஆமாமா, அம்மா மாடியில வடாங்காய் போடும்போது இவரு தானே காக்கா ஓட்டு வருது. அரைக்கீர, உனக்கு கல்யாணமே ஆகாதுரா. வாங்க. சாப்பிட்டீங்களா? அப்புறம் உங்களுக்கு ஓகேவா? ஓகே. நீங்க ஹாப்பியா? ஹாப்பி. உங்க அம்மா அழுதுட்டே இருக்காங்க மாமா. சாப்பிட்டு 2 ஆச்சு. தாத்தா இன்னும் 3 செத்துருவாரு எல்லாரும் சொல்றாங்க. தாத்தாவுக்கு 60வது கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அம்மா ஆசைப்பட்டாங்களாம், ஆனா நடக்கல. இப்ப தாத்தாவுக்கு 80 வயசாச்சு மாமா. அதான் 80வது கல்யாணம் பண்ணி பார்க்கணும் அம்மா அழுகுறாங்க. தம்பி மறந்துட்டேன், நீ பக்கத்துல சந்திர கடையில பீரோவுக்கு காசு கொடுத்துட்டு வந்துரு. நான் மேல போய் டிவி கார்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். அப்புறம் பாத்திர கடைக்கு போனோம். சீக்கிரம். சரிப்பா. அண்ணா, இந்த கட்டில் பீரோ மண்டபத்தில் இருக்கிறோம் இல்லை வீட்டில் இருக்கிறோம்? இல்லை வீட்டில் இருக்குண்ணா. போதும் சார், நான் நாளைக்கு சாயந்தரத்துல இறக்கி விட்டுறேன். தேங்க்ஸ். ஓகே தேங்க்ஸ். Hey!
விடுறா. அப்புறம் எங்க போறேன்னு சொன்ன கீரை பார்த்து சொல்ல பார்த்து பத்திரமா போயிட்டு வாப்பா. சரிப்பா. அன்னைக்கு அவன் நம்ம வீட்டுக்கு வரும்போது சத்தம் போட்டு கத்தி கலாட்டா பண்ணிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நம்ம பிள்ளைய மட்டும் பார்த்தா போதும்னு சைலண்ட்டாக போனான் பார். அதான் எனக்கு கொஞ்சம் உறுதிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு நடு ரோட்டில் ஒருத்தனை போட்டு வெட்டுறான், அவன் மூஞ்சி எப்படி தான் வந்தது? அப்போ அவன் கண்ணில் ஒரு வெறியை பார்த்தேன், அதே வெறி அன்னைக்கு நம்ம பிள்ளைய அவன் பார்த்துட்டு போகும்போது அவன் கண்ணில் தெரிஞ்சுது. எனக்குலாம் அந்த பயம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா அந்தாள் எவ்வளோ ஸ்ட்ராங்கா நாள், அந்த ஆள் பார்த்தானு தெரியல, மாதிரி பயப்படுறான் தம் பிள்ளைக்கு ஏதாவது சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. நம்ம குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம், அங்கே மந்திரிச்சுட்டு இப்படி ஒரு கயிறை கட்டிட்டு வந்துடலாம், எந்த கெடுதலும் வராது. டேய், நீ ஏன் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கிற? கீரை, வாழ்க்கையில் சின்னதாக பயம் வரும்போது நம்ம பண்ண தப்பெல்லாம் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கெல்லாம் நிறுத்தி அவங்க அப்பா அம்மா பாவத்தை சம்பாதிச்சிருப்போம். அதே பெத்தவங்க எத்தனை வாட்டி உன் வீட்டுக்கு வந்து உன்னை பாராட்டிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போல. நான் பண்ணுற தப்புன்னு எனக்கே தெரியும்டா. தான் புள்ள பண்ணுறது தப்பு இல்லைன்னு நம்புற எங்கள் அப்பா, தான் புள்ள என்ன பண்ணாலும் சரின்னு நம்புற எங்கள் அம்மா, எங்கள் எல்லாரோட கனவு என்ன தெரியுமா? என் தங்கச்சி கவிதாவோட கல்யாணம். அவள் கல்யாணத்தை என்னால் ஏதோ பிரச்சனை வந்துடுமோன்னு பயமாறுடா. ஏய், அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வந்துருப்பா. கல்யாண வேலையை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சிங்க, ஆளையே பிடிக்க முடியலண்ணே. கொஞ்சம் வேலையை பிரிச்சு கொடுத்தா நானும் செய்வேன்ல. ஏன், ஊர்ல நடக்கிற கல்யாணத்தையே இழுத்து போட்டு செய்யறவன் நான். இது என் பொண்ணு கல்யாணம், என் வீட்டில் நடக்கிற முதல் விசேஷம், நான் தான் எல்லா வேலையும் செய்வேன். நீ கல்யாணத்துக்கு வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போ. எல்லாரும் குடும்பத்தோட வந்துடணும். வரமா அத்தியாரே, குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வரமா. என்ன பிரச்சனை? குடிச்சிட்டு கலாட்டா பண்றான் கேளுப்போ. பொட்டி சாவியா உங்ககிட்ட வந்துருச்சா?
கல்யாண வீடு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊர்லேருந்து வந்திருக்காங்க, ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? ரெண்டு பீர், நாலு பீர், குவார்டர், ஆஃப், ஃபுல்லு, சிக்கன் 65, சிகரெட் பாக்கெட் எல்லாத்துக்கும் பத்தாது. என்ன ரூம் போட்டு அடிக்க போகிறேன், அப்புறம் ஓவர் ஆகிடும். காலம்பர கல்யாணம் இருக்குது, போதும் போடா. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஏய், என் பொண்டாட்டி அடிப்பா. அவங்களும் அடிப்பாங்களா? அப்போ அவங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வரேன். கட்டையால் அடிப்பா. ஓ, நிறைய வாங்கியிருப்பீங்க போல. என்னடா உங்களை, ஏங்க ஜூஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கம்மா. இதோ தான் வரேன். என்ன முடிய வெட்டினேல, இந்த தாடி கொஞ்சம் ஒதுக்கிருக்கலாம்ல. சிவா, உனக்கு எப்போ கல்யாணம்? எனக்கா, எங்கள் அண்ணன் செல்வண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு தான் ஃபஸ்ட்டு கல்யாணம். அதுக்கப்புறம் அவர் தம்பி சிவா கல்யாணம். ஓகேவா? நல்லா கூட்டா, பண்ணிக்கிறேன் 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 பண்ணிக்கிறேன். முருகா, ஏ முருகா, இருடா நானும் வரேன். ஏய் வாடா, ஏய் சண்டை போடாம எடுத்துக்கணும். நமக்கு சைட்டு ஸ்கேட்ச் கட்டாதீங்க, பசங்களாம் பொண்ணு மட்டும் கொடுத்து கரெக்ட் பண்ணிக்கங்க. ஏண்டா லேட்டு? ஏன், சீக்கிரம் முடிச்சு சீக்கிரம் சாப்பிடுமா? சரி வா வா, ஒரு வாய் குடிச்சாலும் ஓசியில் குடிக்கணும். அப்பல கூட்டோட வெஞ்சாப்ல இருந்து சீக்கிரம் என்ன பஸ் உடைச்சிட்டீங்க? இந்த சரக்கு பிடிக்காதா? அந்த காசு எடுங்க. அடா அப்புறம் முறைக்கலாம், அந்த காசு எடுங்க. இந்த பாக்கெட்டில் வைங்களேன், கையில ரொம்ப பிஸியாக இருக்கு. இந்த பஸ் தலைக்கு எண்ணெய்லாம் வைக்க மாட்டீங்களா? ஒரு ரூபாய்க்குலாம் கிடைக்குது. இல்லை மாப்பிள்ள, இங்கே ஒரு கம்பளி பூச்சி தலையே உடச்சு பார்த்தனா சும்மா கம்பளி இருக்கு பார்த்து. ஏய் என்னடா அது, இத்தனை பேருக்கு ஒரு ஃபுல்லா? ரெண்டு ஃபுல்லு தானே வாங்கினேன். வரும்போதே ஒரு ஃபுல்லை ஒருத்தன் தட்டி விட்டு உடச்சிட்டானா? யாரா? அதோ இந்த புழுக்களை கட்டம் போட்ட சட்டை தானா? உடச்சிட்டு ஒரு சாரி கூட கேட்காம திமிரா போறானா? ஏய் என்னடா பாரு, இது பீரை குளிங்க கேட்ட ஆம்லெட்டை குளிங்க தான். எம்டி பட்டில் தம்பி, காலியானவனே சொல்றேன், வந்து எடுத்துக்கோ. பாவம், அவனுக்கு ஒரு 5 ரூபா கிடைக்கும். சரக்க உடச்சிட்டு சாரி கேட்காம பஸ் 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 சாரி பஸ் சாரி பஸ் சாரி பஸ். ஏய் உங்களை மடம் தானே குடிக்க சொன்னேன், ஏன்னா இங்கே வந்தீங்க? பஸ் போனது வந்ததெல்லாம் இருக்கட்டும், சரக்கு தட்டி விட்டு சாரி கேட்காம இவனா? பஸ், சாரி பாஸ், உங்களுக்கு என்ன சரக்கு வேணும் சொல்லுங்க, என்ன பிராண்ட் வச்சு நான் வாங்கி தரேன். இல்லை எத்தனை சாரி வேணும் சொல்லுங்க, நான் கேட்குறேன். சாரி வேணா நான் சொல்லிடுறேன். ஏய் சுமாரா, எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டேன், இருமைங்க சொல்லுங்க பாஸ். பாசு ஃபோன்லாம் அப்புறம் பேசிக்கலாம், வாங்க. அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, வாங்க. அவர் கொஞ்சம் கூட்டுவாங்களேன், வாங்க வாங்க. யாருக்கு என்ன சார் கணும் சொல்லுங்க சொல்லுங்க, வாங்க 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 வாங்க. எங்கள் பிராண்ட் இங்கே இல்லையா, மார்க்கெட் கடையில் இருக்கு, வா. நடுவில்ங்க என்னெல்லாம் பாக்குறது இல்லை. எங்க வேணும்?
நலங்காய வச்சிருது. எங்கள் நண்பன் ஆர் சிவா இல்ல திருமணம். ஏய், உங்க வீட்டு கல்யாணமா? இல்லையே. உனக்கா? ஏன், எனக்கு சிவான் ஃப்ரெண்ட் இருக்கூடாதா? ஆ, எங்களுக்கு சிவான் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம், அது கடிச்சது. ஏய், இவனுக்கு எங்கடா தண்ணி அடிச்சானுங்க? நீடூர் கூட்டு ரோட்லண்ணா. இந்த மண்டபத்துக்கு நம்ம ஆளுகளை போக சொல்லு. இது யார் வீட்டு கல்யாணம்னு எனக்கு தெரியணும். மணி, மண்டபத்து வாசல் நிக்கிற நாலு பேர் வெட்டா எனக்கும் ஆனால் மண்டபத்தை எதுவும் பண்ணாது டேவிட். என்னை என்ன வேணால் பண்ணிக்கோ, என்னை என்ன வேணால் பண்ணிக்கோ டேவிட். நீ என்ன ஃபிகரா? உன்னை என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நீ சொல்லு டேவிட். நான் என்ன பண்ணும்? எனக்கு உடனே கல்யாணம் பண்ணும். அதுக்கு நான் என்ன பண்ணும்? எங்கள் மாப்பிள்ளையை கூட்டு போ, தாலியை கட்டி கல்யாணம் பண்ணி வையே. ஏன், முடிஞ்சா ஹனிமூனுக்கு அனுப்பிச்சு வச்சிரு. உங்களுக்கு என்ன வேணால் பண்ணுவேன்னு சொல்கிறேன், என் குடும்பத்துக்குன்னா உங்களை என்ன வேணால் பண்ணுவேன். ஏய் அண்ணா, சிரிச்சிட்டே சொல்றேன், சீரியஸா செய்வேன். என்னடா பண்ணுவ? என்னடா பண்ணுவ? உனக்கு என்ன வேணா பண்ணுவேன் டேவிட், நீ சொல்லு. நான் என்ன பண்ணு? நீ என் கல்யாணத்தை நிறுத்தின இல்லை, எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணும். ஒரு பொண்ணை கொண்டு வந்து விட்டுட்டு நீ போயிடு. சரி டேவிட், பொண்ணு யாருன்னு சொல்லு, உனக்காக பண்றேன். மண்டபத்துல சொந்தக்காரன் சந்தனம் கொடுக்கணும் நினைச்சேன்னு வை. மண்டபத்துல ஒருத்தவன் தலை கூட இருக்க. இந்த கையில் காப் போட மட்டும்தான் அடிப்பானா? இந்த கயிறு கட்டணும் அடிப்பானா? முதல்ல திரும்பி வரையான்னு பார்ப்போம். நீ தூக்க போகிறது யார தெரியுமா? மதுரை மணிவாசகம் பொண்ணு. அந்த ஊரில் இறங்கினாலே காலை வெட்டுவானுங்க, ஊருக்குள்ளே அந்தால் பேரை சொன்னாலே நாக்க வெட்டுவானுங்க. போட. சரி, நான் தூக்கிட்டு சொல்கிறேன். ஆ, வா. அம்மா அப்பா பார்த்துக்கோ. கவிதை நோண்டி நோண்டி கேள்வி கேட்பா, சமாளிச்சு. மண்டபத்தில் ஒரு பின்னோடு சவுண்டு கேட்ட கூட எனக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். என்ன செய்யணுமா? அங்கே போயே ஆகணுமா? இவனை நம்மளால சமாளிக்க முடியாதா? இப்போ செய்யறதை சமாளிக்க தான்டா. இதை தெரியாதவங்க சண்டை போடுவான். ஏய் ஏய், சொன்னதை செய். மதுரை பஸ் எத்தனை மணிக்கு? இன்னைக்கு முகூர்த்த நாள் ஆச்சே, அதாவது போது பாருங்க, கடைசி பஸ் அதில் போய் ஏறிக்குங்க. பிடி பாத்திரா. ஹலோ, மதுரையா? ஆமாம். மதுரை இல்லைங்க, மதுரை பஸ் ஸ்டாண்டு. என்ன ஏறினவனே அழப்பறையா? பஸ்ஸு? ஆ, மதுரையில் என்ன ஃபேமஸ்ஸு? மதுரைனால ஃபேமஸ் தான்.
அது இல்லைங்க. மதுரையில் வேற என்ன ஃபேமஸ் மதுரைனாலே மீனாட்சி அம்மன் தான். மதுரைனாலே ஜிகர்தண்டா தான். மதுரைனாலே மல்லி தான். மதுரைனாவே ஜல்லிக்கட்டு தான். ஏய் மதுரைனாலே எங்கள் அண்ணன் மணிவாசன் தான் ஃபேமஸ். அண்ணா உடனே சீட் இருக்கா? எப்படா இருக்க? நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். மச்சினிச்சுக்கு சடங்குடா, அதுதான் கல்யாணத்துக்கு வர முடியல. இப்ப என்ன தங்கச்சி மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துச்சு, சிறப்பா விருந்து வச்சு கவனிச்சு விட்டுருவான். கோவிச்சுக்காத மாப்பிள்ள. அது பரவாயில்ல, நான் மதுரையில் தான் இருக்க, நீ எங்க இருக்க? மதுரையில இருக்கியா? தங்கச்சி கல்யாணம் வச்சு மதுரையில் என்ன இருக்க? நீ சொல்றது எனக்கு புரியுது, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. தங்கச்சி கல்யாணம் என்னால என் தங்கச்சி கல்யாணம் பார்க்க முடியல. விட என்னால் கல்யாணத்தில் எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது, முக்கியமாக இருக்கு. எனக்கு ஒரே ஹெல்ப் மட்டும் பண்ண, எனக்கு அந்த பொண்ணை நேரில் பார்க்கணும், அவ கூட ஒரே ஃபோட்டோ மட்டும் எடுக்கணும், அதை நான் சமாளிச்சுப்பேன். ஃபோட்டோ எடுத்தால் போதுமா? சரி மாப்பிள்ள, அவன் வீட்டில் இருக்கிற டிரைவரு எனக்கு ஃப்ரெண்டு தான், நான் வேணா அவன்கிட்ட பேசிட்டு உன்கிட்ட லைனில் வர்றேன். சீக்கிரம் மாப்பிள்ள. தம்பி, இது நேற்று பேப்பரு, இன்னைக்கு பேப்பர் என்ன வரல, வந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நியூஸ் எனக்கு தெரியும்ண்ணே, நேற்று பேப்பரே ஓகே தான். ஏய் கீரை, எங்கடா சிவாவை காணோம்? போனை போட்டால் வேற எடுக்க மாட்டேங்கிறான். இங்கே தான்ப்பா கிச்சனில் இருந்தான், பந்தி பார்த்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். ஏ கீரை, ஒன்று ஆஞ்சிர போகிறேன், சாப்பாடு பொறுப்பு நீ தான் கேட்டு வாங்கினேன், அப்புறம் எதுக்காக வாங்க? வர சொல்லு. சொல்கிறேன். கொஞ்சமாக இருச்சு அதானே. இதோ வந்துடுறேம்மா. ஆ வாங்க. எனங்க என்ன எங்கே நம்ம புள்ள நைட்லேருந்து காணோம். ஏமா இப்படி பதட்டமாக இருக்க? எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்க வேணாமா? வந்துடுவான், அவன் வந்துடுவான், நீ போ. இதான் ஐயர் கூப்பிட இருப்பார், போ.
முடி சூடா. நேதே முடிச்சுறியா? எவன்டா அவன்? இப்ப பேசுறா? என்ன பேரு பாரம் மேடையேறி கவிதை படிக்க பயப்படுறீங்க? பேருக்குங்க எங்க பாரதி கசி வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வெள்ளக்காரன் பாட்டுக்கு செமையை என்ஜாய் பண்ணீங்க. பார்க்கவே ஆசம் இல்லை, நாசம் பண்ணிட்டீங்க, அழகு அற்புதம். ஆனா இது நம்மூர் பொண்ணு, அதுவும் மதுரை பொண்ணு, பேர் வேற பாரதி. நம்ம பாரதியாரை பற்றி நம்ம அழகு தமிழில் கவிதை படிக்க போறாங்க. கேட்போமா? கேட்போமா? அதெல்லாம் ஒழுங்கா படிச்சா கேட்போம். அதெல்லாம் படிப்பாங்க தலைவா. கேட்போமா? கேட்கலாமா? ஆரம்பிங்க. நான் ஆரம்பிக்கட்டுமா? முடிசூடா முண்டாஸ் கட்டிய என் முறுக்கு மிசை பாரதியே. ஆல் தி பெஸ்ட். பாரதியார் பாட்டா? பாரதி பாட்டு. ஓ சரி.
பண்ணா ஹாப்பி பர்த்டேக்கு மட்டும் தானே இப்படி எல்லாம் கிளாப்ஸ் வாங்கியிருக்கேன். டேய் கீரா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா, அப்பா அம்மா கூட சமாளிச்சிட்டோம், கவிதாவை தான் சமாளிக்கணும். டே இப்படியா சமாளி, நான் அந்த பொண்ணை பார்த்துட்டு அவ்வளோ ஒரே ஒரு செல் போட்டு எடுத்து நான் வந்துடுறேன். ஆ ஓகே. கீரா ஃபோனை கொடு. ஹலோ பிரியண்ணா. டேய் டேய் கவி, கல்யாண் பொண்ணு எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் விடு, நீ எங்கே இருக்க? ஏதாவது பிரச்சனையாடா? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையா? ஏய் யார் டி அவன்? அவன் பாட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு போற, நீ பாட்டு கிழிச்சிட்டு பின்னாடியே போற. ஏ லவ்வர் டி லவ்வரா? சிரிச்சா கணக்குல குழிவுன்னு சொல்லுவே அவன். ஆமா ஆமா, அவனே தான் அவனே தான். நீ இப்ப வரலன்னா நான் தாலி கட்டிக்க மாட்டேன், பாத்துக்கோ. அண்ணன் வந்துட்டே இருக்கேன், கல்யாணம் பண்ண ரெடியா இருங்க. அண்ணன் கண் முன்னாடிதான் உனக்கு கல்யாணம். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா? என்ன பண்றான்? ஸ்கெட்ச் போடுறான். ஸ்கெட்சா? என்ன மதுரை மணிவாசகம் பொண்ணு தூக்குறதுனா சும்மாவா? அதான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபோன் பண்ணி அலர்ட் பண்றான். எப்படி மாஸ்கோ ஜோரோல வர மாதிரியா? அத விட மாசா. இப்போ ஏன் ஃபீல் பண்றான் தெரியுமா? எனக்கு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் தெரிஞ்சு போச்சு. அதான் என்ன பாரு, ஒரு நிமிஷம் தனியா பேசணும்னு கூப்பிட்டு ஐ லவ் யூன்னு சொல்ல போறான். சொல்லல. இப்ப என்ன பண்ண ஓடி போறேன் உடனே? இல்ல, என்ன மட்டும் 2 மாசம் வெயிட் பண்ண வச்சால ஒரு 1/2 hour அலையட்டும். ஆல்ரெடி இவ்வளவு லூசுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவ கூட சேர்ந்துட்டு அவங்க சேர்த்து லூசு சொல்லிருக்காங்க. சும்மா சொல்ல. இங்க இருக்கிறவங்க நம்மள பார்த்து பயங்கரமா பயப்படுறாங்க. மினிஸ்டர் ஃபேமிலில ஜாலியா இருக்கு. எப்படி தைரியம் வந்துச்சு? தைரியம்லாம் வரலைங்க, இன்னும் பயம் அப்படியே தாங்க இருக்கு. அதான் உன் கண்ணு பாதியும் வாய் மீதியும் சொல்லுதே, முழுசா சொல்லு. இல்லை உன் கூட. என் கூட? இல்லை உன் கூட. என் கூட? நீங்க காலேஜில் பாண்டிங்கல்ல, செம்மையா இருந்தது. உங்க ஃபேன், உன் கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ போதுமாடா? அதை வச்சு பார்த்துக்கிட்டே லைஃப் லாங் வாழ்ந்துருவியா? அப்போ ஒரு 4 போட்டோ ஓகேங்க, அதை வச்சு சமாளிச்சுப்பேன். செல்ஃபி எடுத்துக்கலாமா? வாங்க வாங்க வாங்க. அதெல்லாம் முடியாது, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆல்பமே போடலாம். டேக் இட். டேக் கிட்டா? டேக் கிட்டா? ஏடா ஹோட்டல் இட்லி பார்சல் வாங்க மாதிரி சொல்றா? எங்கடா இருக்க அந்த புண்ணியவதி? அவ உங்க அம்மாட்ட சொல்லிட்டு போயிருக்கா. எது அம்மா கிட்ட சொல்லிட்டு ஓடுறீங்களா? என்னங்கடா புதுசா இருக்கு? அம்மா அம்மா
நான் ரொம்ப நாளா ஒருத்தரை லவ் பண்றேன்னு சொன்னல, அவன் வந்திருக்கான், நான் கூட ஓடி போறேன். யாரு? சிரிச்சா கன்னத்துல குழி விடுன்னு சொன்னிய, அவனா? எங்க? அங்க தாண்டி இருக்கான். ஹாய், ஆல் தி பெஸ்ட். ஹாய். ஏய், போறதுதான் போற, வீட்டுல பாட்டிக்கிட்டு ஒரு வார்த்தை. ஓகே ஓகே. எங்க அந்த பெரிய ஹாரம் கேட்டேன், அது எங்க? It's nice. டி. ஐயா ஊர்ல இல்ல, ஆத்தா மட்டும் தான் இருக்காங்க, வாங்க. வணக்கம் ஆத்தா. ஒன்னு கல்யாணம் வச்சிருக்காத்தா, அதான் பத்திரி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? கண்டிப்பா வந்துடணும். பத்திரிக்கை வைக்க வந்தீங்களா? என் பேத்தி ஓடி போறது தெரிஞ்சுதான் அப்படி பேரும் வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த இவன் கூட தான் ஓடி போறான். ஜாலியா சொல்றாங்க, நீ தப்பா எடுத்துக்காதீங்க. பாட்டி, இந்த பெண்ணு தரீங்களா? என் வீட்டு பொண்ணையே தூக்கிட்டு போற, இந்த பெண்ணை கொடுக்க மாட்டேனா? நைஸ் பஞ்ச். பாத்தமா போலாம். பாரதி, உன்னை அந்த தெருமுக்கு தாண்டி கூட்டிட்டு போயிடுவான். அவன் முடியாதுன்னா அவன் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டான். பாய். தேங்க்யூ. போலாம், அதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? ஆ, எடுத்துக்கலாமே. டேய், என்னடா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான் சொல்றா? டேவிட்டாளுங்க உனக்கு புத்தியை காட்டிட்டானுங்கடா. ரெண்டு பேரும் போதையில் கீழே இறங்கி வந்துட்டானுங்க. நம்ம செல்வம் யாரு என்னன்னு விசாரிக்க போய் பிரச்சனையாச்சுடா. என்ன ஆச்சாங்க? ஒரு நிமிஷம் இங்கே இருங்க. ஓகே, என்னடாச்சு? கல்யாணம் ஸ்மூத்தா தான் போயிட்டு இருக்கு, ஆனா அப்பாக்கு தாண்ட அரசல் பொருசல விஷயம் தெரிஞ்சு போச்சு. இனிமே சமாளிச்சு பிரயோஜனம் இல்ல. ஒரு நிமிஷம் நீ அப்பா கிட்ட பேசுற. ஏய் கீரை, வந்து வந்து முடிச்சு வந்துட்டா அப்படி சொல்லாத, எதுவும் குடுக்காத சொன்ன கேளுங்க. கீரை, நான் நல்லா இருக்கேம்மா, நீங்க போய் சாப்பிடுங்க. போடா, இத பார், என் பையன் எங்க போனாலும் எதை செஞ்சாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வான். இந்த தடவை என்கிட்ட சொல்லாம போயிருக்கான், அதுவும் தங்கச்சி கல்யாணம் கூட பாக்காம போயிருக்கான்னா அவனை முழுசா நம்பினவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நடத்தும். நம்புறவங்களை என்னைக்குமே ஏமாத்த கூடாது. போன வேலையை மிச்ச மீதி இல்லாம முழுசா செஞ்சுட்டு அப்புறம் என் போனுக்கு கூப்பிட சொல்லு, நான் பேசுறேன். நீ
நீ வர வேணா, நம்ம ஆளுக்கு போற எங்க இருக்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவனே வந்து நம்ம லைன் குடுத்து தெரிஞ்சா நம்ம பீச புள்ளிங்களாயிட்டு என்ன சொல்லுவாங்க? மதுரை பொண்ணு மணிவாசகம் பொண்ணு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ மதுரை பொண்ணு மணிவாசகம் பொண்ண தூக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவாங்க. காலை வச்சா சாக்கடிக்கணும்னு சொன்ன ஐம்பாடு போய்க்கே இருக்கியா? மாப்பிள்ள, ஊருக்குள்ள 9:10 கரண்ட் கட்டுடா. பாத்துக்க இருக்க, போய் புரியடா. வாங்கடா. ஏய், இதுக்குதான் சந்து சந்தா சுத்த விட்டுருக்கேன். மாப்பிள்ள, நல்லா விவரமா அவளை பாத்திருக்கேன். சரி, இப்ப இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போற? Hey!
மணிவாசகம் பண்ண போல. ஆமாப்பா மணிவாசகம் பண்ணுப்பா, சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தூக்கிட்டான். ஏய் கிளம்புக்கடா. நாகா நாகா, மதுரைக்கு போன போடு, மதுரைக்கு போன போடு. அங்க என்ன நடக்குதுன்னு தெரியணும். என்ன நடக்குது மதுரைங்க? என்ன நடக்குதாவா? அண்ணன் பொண்ணு ஒரு அசால்ட்டா கூட்டு போயிட்டியா? தூக்கிட்டு போயிட்டா பொங்கலி மதுரையில கண்ணைக்கு அப்புறம் கொளுத்துற நம்ம தான். நம்ம அண்ணன் பொண்ணு காட்டி மதுரையை பொய்யால கொளுத்தி எறிங்கடா, கொளுத்துங்கடா. அவனுக்கு போன் போடு, சிவாவுக்கு போன் போடு, லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. ஏய் எங்க இருக்க? அங்க என்னாச்சு? சும்மா சொன்னியே வந்து எனக்கு நான் காலை வெட்டுவானுங்க, பேசுனா நாக்காத்துவானுங்க. இவனுங்களுக்கு அவ்வளோ விட்ட கொடுத்தா அவனுங்கன்னு அப்டேட் ஆகல டேவிட். அதே வெள்ளை வெட்டி, அதே வெள்ளை சட்டையோட, அருவாக்கம் போட, பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஹைவேஸ் அங்கேயே சுத்திட்டு இருக்கானுங்க. என்ன பண்ண சொல்ற? முதல்ல ஏர்போர்ட் உனக்கு தெரியுமா தெரியாதா? அந்த பொண்ணு எங்க? பொண்ணு என் கையில இருக்கு, பெண் என் பையில இருக்கு. 1 hour ரீச் ஆயிட்டு கால் பண்றேன். டேக் கேர். No one can now take him down. Yo, check his thought, he's super free. He got his way, no pride to teach. வந்து சேரும் கடனும் கூட. ஒரு 7-8 வருஷம் இருக்குமா? நீயும் அப்பனும் எங்க அப்பா கிட்ட பணம் வாங்க வந்தப்போ பாத்திருக்க. சும்மா அப்படி இருந்த, இப்போ அப்படியே தான் இருக்க. ஆனா இப்ப ஏன்னு கேட்க ஒரு ஆள் இல்ல. 3 தடவை ஓடி போச்சுனேன், புடிச்சுக்கிட்டு வரும்போது மல்ல இருக்கு, எல்லாரும் பார்த்தாங்க. எந்திரிச்சு சீக்கிரம் ரெடி ஆக. அப்பா சொல்லுங்கப்பா, அங்கதான் இருக்க, பார்த்துட்டு கூப்பிடுறேன். இன்றைக்கி ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல? நீ கொஞ்சம் பிஸியாக இருந்த, அதான். ஆ மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள, என்னாச்சு? என்னடா இங்கே எல்லாம் ஓகே தான், கல்யாணம் எப்படி போயிட்டுருக்கு? ஆ இங்கே முகூர்த்தம் முடிஞ்சிருச்சுடா, இப்போதான் முரச சடங்குலாம் போயிட்டு இருக்கு. இப்போ தாண்டா நீ இல்லைங்கிற டென்ஷன். மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, மண்டபமே கலகலன்றாங்க. நீ சீக்கிரம் வந்துடுறா, வேற எதுவும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் இல்லைடா, செந்தில் தான் நம்ம செல்வனை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கான். கவிதா? ஆ அப்பா. ஏய் 3 பேருமே சிரிச்சிட்டு சந்தோஷமாக தாண்டா இருக்காங்க. நம்ம ஊருக்காரங்களாம் போயிட்டாங்க. இப்போ இருக்கிறது நம்ம சொந்தமாக மாப்பிள்ளை விட்டு சொந்தம் மட்டும்தான். அவங்களும் போட்டோம், அப்புறம் இருக்குது அந்த டேவிட்டுக்கு. டே இருக்கா நீ வாட்டுக்கு இடக்கூடாத செஞ்சு தொலைக்கத, எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது, நான் பார்த்துக்கிறேன், நீ சும்மா இரு. இல்லைடா அவனுக்குலாம் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள. ஏய் டேவிட் கால் பண்ணுறான், இரு நான் திரும்ப கால் பண்ணுறேன். ஏய் ஃபோனை எதுக்குடா ஆஃப் பண்ணேன்?
நீ ஒன்றும் அப்டேட் ஆகல அப்படின்ட்டு ஃப்ளைட்டில் வரும்போது ஃபோன் ஆஃப் பண்ணியிருக்கணும். இது கூட தெரியாது உனக்கு. இப்போ எங்கே இருக்க? அது பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். அப்போ உடனே வந்து ஃப்ளைட் வந்து கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு. கோயம்புத்தூர் ஃப்ளைட் பிடிச்சி நான் கோயம்புத்தூர் வந்துட்டேன். இப்போ நான் கோயம்புத்தூர்லேருந்து கும்பகோணம் வரணுமா இல்லை கோயம்புத்தூர் இருக்கணுமா அது நீ தான் சொல்லணும். டேய், சொன்ன வேலையை சரியாக செய்யவே இங்கே ஆள் இல்லை. ஆனால் நீ நான் செய்யணும்னு நினைக்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்க. இதுக்கு மேலே தான் உனக்கு நிறைய வேலை இருக்குது. சரி, இப்போ அந்த பொண்ணை டேவிட், இப்போது நான் உனக்கு ஒன்று பண்ணா, திரும்பி நீ எனக்கு ஒன்று பண்ணியா, திரும்பி நான் உனக்காக ஒன்று பண்ணா, இதோடு நம்ம டீல் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன் சவுண்டுக்கு நான் ஆட மாட்டேன். புரிஞ்சுதா? ஓ, முகூர்த்தம் முடிஞ்சிச்சுன்னு பில்ல பேசுறியா? மண்டபத்துல நேத்து எவனோ ஒருத்தனை வெட்டியிருந்தா? மாப்பிள்ளை வீட்டு பிரச்சனை, பொண்ணு வீட்டு பிரச்சனைன்னு வெறும் கூச்சல் மட்டும்தான் வந்திருக்கும். இன்னைக்கு இப்போ நான் வெட்டினேன்னு வை, குடும்பத்து பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனையாயிடும். வேண்டாம், உன் தங்கச்சி கழுத்துல தாலியேறு நினைக்கே என் வாயால சொல்ல வைக்காத. ஆமா இல்லையா? பின்ன உன்ன மாதிரி ஆளுங்க சிச்சுவேஷன்ல தான் என்ன மாதிரி ஆளுங்க சக்சஸ் பண்ண முடியும். டேவிட், ஒருத்தன் சண்டை வேணாம் சண்டை வேணான்னு சொல்கிறானா, அவனுக்கு சண்டை போட தெரியாமல் இல்லை, அதை விட பெரிய சண்டைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கான்னு அர்த்தம். நான் என்ன பண்ண சொல்லு? இதை விட பெரிய சண்டைக்கு நீ காத்துரு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளு, மதுரையில் ஏதோ மோடி மஸ்தான் வித்தையை காட்டி பொண்ணை தூக்கிட்ட, இப்போ நீ வந்து இறங்கி இருக்கிறது அந்த பொண்ணை கட்டிக்க போகிறவன் இருக்கிறவங்க. இங்கே உன் வித்தை பலிக்காதடி. கோயம்புத்தூரில் நீ எங்கே காலை வச்சாலும் சிசிடிவி கேமராவோட ஃபாஸ்ட்டாக கண்டுபிடிச்சிருவான். டேவிடே, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவேன், உன் லைஃப் நல்லது பண்ணுமா? முதல்ல இந்த பில்டப்லாம் கட் பண்ணு, நேராக விஷயத்துக்கு வா. இப்போ நான் என்ன பண்ணும் அதை மட்டும் சொல்லு. நான் ஒன்று ஹாஃப் அன் அவரில் கூப்பிடுறேன். பேசி முடிச்சிட்டியா? இப்ப எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இந்த தொட்டிக்குள்ள இருக்கிற மீனை பிடிச்சி கடல்ல போட்ட மாதிரியும், பிறந்த குஞ்சுக்கு பறந்த ரெக்க முளைச்ச மாதிரியும் அப்படி இருக்கு. இப்போ உன் கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் மூச்சிறக்கி ஓடணும் போல இருக்கு. போலமா? எப்பவுமே நாமல இருக்க மாட்டியா? நெஞ்சுக்குள்ள என்ன எண்ணி ஏண்டு நித்த நித்தம் அல்லாடுற, பஞ்ச வந்து பத்த வைக்கும் தீயா தட்டிக்கிட்டு தள்ளாடுற. துள்ள துள்ள தன்னந்தனியாள என நாளும் பொலி போட பாக்குது. உள்ளவரையில் முத்தம் வைக்க ஏங்கும் மீச
வந்து பத்த வைக்கும் தேயா தட்டி கெட்டு தள்ளாடுற துள்ள துள்ள முன்னால பிறந்தேனே வாழ. ட்ரீட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணான் மாதிரி வேற லாக் அப்படியே இறந்துட்டான். அவன் மச்சான் வேற நாளைக்கு ரிலீஸ் ஆயிடுவான். ஏயா இப்படி போர் அடிக்கிற? இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டேன். அதான் இன்ஃபார்ம். எனக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரியா? சரி. டேய், போன் போடுற அந்த கும்பகோணத்துக்காரனுக்கு. வர வர ரொம்ப கேவலமா ஆள் அனுப்புறான். உன்ன ஆசதீர செஞ்சு தலை தனியா முண்டன் தனியா எடுத்து தலைய ஊருக்கு வண்டியில கட்டி எழுதிட்டு போக வேண்டாம். ஊருக்கு அதான பார்த்த. இதுதான் எனக்கு வேணும். வா வா பங்காளி, இப்போதான் கச்சேரி களை கட்டுது. ஆமா ஆமா, கட்டும் கட்டுண்டா. உன் கல்யாண கச்சேரி நிறுத்திட்டு நீ கட்டிக்க போற பொண்ண ஒருத்த மதுரையில இருந்து தூக்கிட்டு வந்திருக்கா? உனக்குதான் கோயம்புத்தூர்ல எங்க காலை வச்சாலும் தெரிஞ்சிடும்ல. இப்ப போ, வருங்கால பொண்டாடிய ஒருத்த இழுத்து சுத்திட்டு இருக்கான். கோயம்புத்தூர்ல அவன் கால் படாத இடமே கிடையாது. புடிச்சாவன புடுறா. என்ன இப்ப களகட்டுதா? யமனையும் ஏறி மெதிப்பாண்ட, யமனையும் நின்னு முறப்பாண்ட. சாவுக்கு தண்ணி காட்டி ஓம் கழுத அது முடிப்பா. உன பரத்தி அடை எடுப்பா. இவன் நடி பகச்சுக்க வேணா, போட்ட பிளான் போகும் வீணா. சும்மா உன்னை விட்டவே மாட்டா. கதை முடியும் உன போட்டா ஒரு மறுப்புல இவ பார்த்தா. சொல்கிறான் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஆ, கிளம்பிட்டானுங்கடா. ஆனால் டேவிட்டோட ஆளுங்க இங்கே தான் சுற்றிட்டு இருக்கானுங்க. அப்புறம் சாரிடா மாப்பிள, என்னால் தானே எல்லா பிரச்சனையும். அன்னைக்கு நான் மட்டும் பாருக்கு போகாமல் இருந்தா நீங்கள் விதை கல்யாணத்துக்கு கூட இருந்திருப்பில்ல. டேய் முட்டாள், அதை நீ இருக்கலடா. இன்னும் கவிதா கொஞ்சம் கோமா இருப்பேன். நான் அவளை சமாளப்படுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் தான்.
அந்த பொண்ணை விட்டுட்டு ஒன்று கூப்பிட்றேன். சரியா? ஓகே மாப்ள. ஓகே. ஹலோ பிரதர், இங்கே டெக்ஸ்டைல் துணி கடை தெரியுமா உங்களுக்கு? அங்கே ஒரு பெரிய மால் இருக்கு, அங்கே போ. தேங்க்ஸ் பிரதர். அது என்னோட தான். போற மாதிரி சொல்லுங்க மாப்ள. ஆமா பாரதி. தெரியும் மாப்ள, கல்யாணத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே பத்திரிக்கை அடிச்சு ஊர் உலகம் எல்லாம் கொடுத்ததுக்கு காரணமே ஒளிஞ்சிட்டு இருக்கான் வெளில வரணும்னு தான். எனக்கு வேண்டாதவன் தான் அந்த வேலையை பண்ணியிருக்கான். நான் பாத்துக்கிறேன். அக்டோபர் மாசம் 26ஆம் தேதி காலையில 9:30 EVP மஹால்ல கல்யாணம். திரும்ப கூப்பிடுறேன். மாப்பிள்ள எந்த ஊர்ரா? கோயம்புத்தூருங்க. அது நான் பார்த்த மாப்பிள்ள. என் பொண்ணு பார்த்த மாப்பிள்ள? கும்பகோணங்க. ஆண்டவிட். டேய் எங்கடா இருக்க? புரூக்ஃபீல்ட் மால்ல. டேய் நான் ஒரு கேம் ஆடலான்னு பாக்குறேன், ஆனா நீ வேற ஆட்டத்தாடி கேம் ஆடுற. சரி, அதே மாலில் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அங்கே நாங்கள் தான் வந்துட்டு இருக்கேன். நான் வந்தது தான் அவளை எங்கிட்ட விட்டு நீ போயிட்டே இரு. முதல்ல அது செய். அந்த லூஸ்தல் தாங்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பர். சரி, நெக்ஸ்ட் என்ன பிளான்? காஃபி சாப்பிடலாமா? என்ன பத்தி என்ன இருக்கு? நான் ஒரே ஒரு பக்கம் தான், வால் போஸ்டர் மாதிரி பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீ தான் கிட்ட சொல்றதுக்கு பக்கம் பக்கமா புக் மாதிரி நிறைய வச்சிருப்பிய. சொல்லு சொல்லு. அதெல்லாம் இல்லாமல என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருப்ப? சொல்லு. சொல்ல விட மாட்டேன். இதோ ஃபர்ஸ்ட் லவ். வா, இதுக்கு முன்னாடி யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கியா? ஐ லவ் தோ தோ தோ. தெரியும் தெரியும், இவ்வளவு நாள் சும்மாவா இருந்திருப்ப. எத்தனை பேரு அதுல? நான் எத்தனாவது? இரு இரு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவ்வளவு ஒருத்தெல்லாம் இல்ல. ஓகேவா? சரி, அதை விடு. உன் பின்னாடி யாருமே சுத்தலையா? என்னையா? வழக்கம் போலதான். பெரிய ஆள் பொண்ணா ஊர்ல எவன் லவ் பண்ணுவான்? அதுலயும் காலேஜ்ல 3rd இயர்ல ரெண்டு பசங்க ட்ரை பண்ணானுங்க. ஒருத்தன் கடைசி வரைக்கும் கிட்ட வரவே இல்ல, இன்னொருத்தன் ஐ லவ் யூ சொன்னது அவன் காதுக்கே கேக்கல. லவ் சொல்லவே தைரியம் இல்ல. இவெல்லாம் லவ் பண்ணி இழுத்துட்டு ஓடி புள்ள பெத்து. ஆக்சுவலி காலேஜ்ல சீன் போடுறதுலயே நான் தான் ஃபர்ஸ்ட். செம்மையா சீன் போடுவேன். நீ கூட பாத்திருப்பியே காலையில இருந்து நான் அவன் கிட்ட போட்ட சீன். ஐயோ ஆமாமா, என்ன சீனு? சான்ஸ் இல்ல. செம்ம. இப்ப நீ சொல்லு. ஆனா குறுக்கு பேச கூட. ஓகே. சின்ன வயசுல ஒரு 6வது 6 வயசுலயா? இப்பதான் சொன்னேன். ஓகே. சரி சொல்லட்டுமா? சொல்லு. ரெடியா? ஓகே. நான் 6வது இல்ல 6th படிக்கும்போது எங்க ஊரே ஒரு பொண்ணை லவ் பண்ணுச்சு. இந்த ஊர்ல நானும் ஒருத்தன் மாலக்க. டேய் சிவா, நம்ம பரமசிவம் வாதியாரு சீரியஸா இருக்காருடா. செத்துட்டாருன்னா 4 நாள் லீவுடா. பத்மா டீச்சர் சாவதா? ஐயோ, இவனுங்க தொல்ல தாங்க முடியல. டெய்லி ஸ்கூல் விட்டு வரும்போது நினைக்கிறாங்க. அடுத்த ஓட்டி விட்டு தான் மாத்தணும்.
பாராட்டுறோம். டே மாப்பிள, இன்னைக்கு வந்த கலெக்ஷன்ல பாதி பங்கு எங்க கொடுத்துரு மாப்பிள. சரிடா. அண்ணன் கலர்ஃபுல், அதான் கலர் கலரா குடுக்குறேன். டேய், இன்னைக்காவது லட்டா படி சொல்லுடா, உங்க அக்காவை கண் கலக்காம பாத்துப்பண்டா. கண் கலங்கிறது இருக்கட்டும், முதல்ல காலை கழுவிட்டு வா, நாத்தம் புடுங்குது. சாரிடா, என்ன மாடம் வச்சிருந்தேன், அப்படியே ஓடி வந்துட்டேன். நீ குடுக்குற லெட்டரை படிச்சா மாலாக்கா டியூஷனை விட்டு எங்களை விரட்டி அடிச்சிடும். ஏண்டா? ஆமா, நீ தான் அன்பே மாலான்னு எழுதுறதுக்கு அன்னே மாலான்னு எழுதி வச்சிருக்கே. எழுத்து மிஸ்டேக்கோ. சரிடா, இனிமே கரெக்டா அடிக்கிறேன். மாலாக்கா கேக்குது மானங்கிட்ட போய். என்ன செல்வம், வெள்ளத்துல முழுகாத வீடும் மார்வாடி கடைக்கு போனா முழுகிறோம். படிக்க போனா பத்திரம் போச்சு, படிப்ப முடிச்சுட்டு வந்தா வீடும் போச்சு, பாட்டம் சொத்து படிப்புக்கு போச்சு. இப்ப என்ன, வயலை வித்து வரப்ப காப்பாத்தணும்னு வாங்க. அதுக்கு நீ இப்படியா? தமிழ்நாட்டிலே முத மார்க்கு என் மவன் தான், இந்த ஊர்லயே முத டாக்டர், என் வம்சத்துக்கே பெருமை. யோ, உன்னையும் உயிரையும் அவதாயா காப்பாத்த போறான், வரட்டுமா? வரேன் டாக்டர் தம்பி. சரிங்க மாமா. என் மாமா டாக்டர் ஆயிட்டா? உன் பிள்ளைகிட்ட சொல்லி நம்ம ஊர்ல பெரிய ஆஸ்பத்திரியா கட்ட சொல்லியா? கட்ட சொல்லிடுவோம். அண்ணன் டாக்டர் ஆயிட்டாருல, இந்த இப்படி இப்படி இந்த நீயுமான இந்த ஊர்லயே நீ மட்டும் தான் யோகியா நினைச்சேன், முடிஞ்சு போச்சு. அக்கா இது வேஸ்ட் பேப்பர் தான், இதை வச்சு நல்லா சுத்தமா தொடச்சு போடுங்க. இவனுங்க கொடுக்குற லெட்டரை வச்சு சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லடா, புரியுதா? ஆனா 10 ரூபாய்க்காக சிவா தன் காதலே இழந்துட்டானு இந்த ஊரே பேசுமேடா. ஏய், ஊரே விடுறா, வரலாறு பேசுண்டா. என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு நீ உன் லவ் சொல்ற. இந்த ஊருக்காரங்க நாட்டாம பஞ்சாயத்து இவனுங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சின்ன பசங்கடா, நீ தைரியமா சொல்ற. சரி, நான் வீட்டுக்கு போய் நாலஞ்சு ஐட்டு தம்பிட்டு வந்துடுறேன். நீங்கள் தைரியமாக சொல்கிற, நம்ம டியூஷனில் மீட் பண்ணுறோம். ஓகே மாப்பிள்ள? இப்போ சொல்கிறேன்டா, கண்ணை பார்த்துட்டு சொல்கிறேன்டா. நீ எதையாவது பார்த்து சொல்ல. என்ன சொல்லணும்? ஏன் சிரிக்கிறீங்க தம்பி? இன்னொரு வாட்டி சொல்லுடா. மாலாக்கா, ஐ லவ் யூ. ஏய், சிரிக்காதீங்க.
உங்கள யாருக்காவது இப்படி சொல்லணும்னு தோணுச்சா? என் தம்பி என்ன சொல்றான்? அவன் சொல்லும் போதே மாலாக்கா ஐ லவ் யூன்னு சொல்றான். என் தம்பி அக்கா என்ன அவ்வளவு லவ் பண்றான் இல்லையா செல்லம்? வாங்க. அட சும்மா வாங்க சார். என் ஆசை தம்பி வாடா. ஏங்கா, எல்லாரையும் அடிப்ப, என்னை மட்டும் அடிக்க மாட்டேன். எல்லாரையும் திட்டுவ, என்னை மட்டும் திட்ட மாட்டேன். என்னை பார்த்து பார்த்து சிரிப்ப, ஆனால் எனக்கு மட்டும் ஹோம்ஒர்க்கே கொடுக்க மாட்டேன். ஏங்கா, இந்த ஊரில் இருக்க எல்லாம் காலி பசங்களும் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் பண்ணக்கூடாதா? இந்த ஊர்லேயே நான் லவ் பண்ற ஒரே ஒரு ஆளு நீ தாண்டா. நினைத்திருந்தால் அம்மம்மா நெஞ்சமே துள்ளி குதித்தது தான் எங்கெங்கும் செல்லுமே. ஒளி வீசும் மணி தீபம் அது யாரோ நீ. கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மழை. உன்னுடைய கோலம் காண கோயில் நீங்கும் சாமியே. மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே. பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான். தேவதை நீ கைப்பிடிச்சு வந்த காலம் போய் இப்ப எங்க போற ஏன் போறன்னு கேக்குறவளுக்கு ஆளாயிட்டே. நீ இது எத்தனாவது ஊருப்பா? எனக்கு விவரம் தெரிஞ்சு இது அஞ்சாவது ஊரு. நீ என்ன பண்றன்னு தெரியாம நீ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் வந்துட்டேன். இப்பதான் தெரிஞ்சிடுச்சு. என்னடா வடிக்க போங்கடா ஒவ்வொரு ஊரா தங்கி சீட்டு சேர்த்து எல்லாரையும் நம்ப வச்சு கடைசியில கழுத்த இருக்கிற இந்த ஊருக்கும் வந்து 8 வருஷம் ஆச்சுல. அதான் இவன் கிட்ட வாங்கி அவன் கிட்ட வாங்கி இங்க புடுங்கி அங்க புடுங்கி குடிச்சே அழிச்சிட்ட. இப்ப முட்டி மோதி உன் வேஷத்தை கலைக்க போற. அதானே எல்லாமே உன் கல்யாணத்துக்கு தானம்மா? அப்படி ஒரு கல்யாணம் எனக்கு வேணாம்ப்பா. உன்னை விட்டா எனக்கு நாதி இல்ல, என்ன விட்டா உனக்கு வேற நாதி இல்ல.
இந்த ஊர்லயே இருந்துடலாம்ப்பா. அதுவும் சிவாவை விட்டு போக எனக்கு மனசே இல்லப்பா. சிவாவை விட்டு வர மனசு இல்லையா, இல்ல செல்வத்தை விட்டு வர மனசு இல்லையா? எல்லாம் எனக்கு தெரியும். இதப்பா, ரெண்டே வழிதான் இருக்கு. ஏழை முடிஞ்சு என்னோட நாலு நாளாச்சு. வண்டிக்காரனுக்கு நாளைக்கு காலைல காசு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா அவன் இதை கொண்டே போட்டுருவான். ஒன்று அதை பாரு, இல்லைன்னா நான் விஷம் குடிச்சு சாவறத பாரு. என்னப்பெல்வான் கல்யாணம். ஏய் மாலாக்க வீட்டுல பிரச்சனைடா, போடி வர பக்கம். இதாண்டா உங்களுக்கு எல்லாம் மிச்சம். ஏய் எல்லாத்தையும் போடுறடா, போச்சு நாசமா போச்சு, போடு எல்லாத்தையும் போடு. ஏய் அங்க போற செல்வன் அண்ணே. செல்வன் அண்ணா, ஏய் காசை பின்னாடி அங்க நின்னு இவன ஓடுறடா. போய் காசை எடுத்துடா. ஏய் ஏய் போயிடா சொல்றேன். அறிவில்ல எதுக்காக இத்தனை பேர் சேர்ந்து அவங்க இந்த அடி அடிக்கிறீங்க? நாங்க அடிக்கிறோம். உங்களுக்கு வேண்டியது பணம் தான்டா, நான் தரேன்டா. எந்திரிப்பா. ஏய் புடுறா. ஏய் ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன வேடிக்கை? போங்க ஸ்கூலுக்கு போங்க. ஏய் வாடா போயிடலாம். சிவா வாடா. மாலா எங்கடா? மாலா உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா? எதுவும் சொல்லியா? என்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருக்கணும். எதுவும் சொல்லியாடா? எங்க போயிட்டா? டேய் ஓடி போயிருந்தா என் கூட தானே ஓடி போயிருக்கணும். நான் தானே கூட போயிருக்கணும். எங்கடா போனாளா? ஊருக்காரங்களை என்ன அடிக்கிறாங்கடா? எங்கடா போனா? சொல்லாம போயிட்டாடா. டேய் மாலா எங்கடா? ஏதாவது சொன்னாளா? தெருமா ஏதாவது சொல்லடா. ஏய் சிவா சொல்லுடா, சிவா சொல்லுடா, சிவா சொல்லுடா. மாலாக்காவோட அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியாது. பிரிச்சு படிச்சு பார்க்க மனசுல தைரியம் வரல. செல்வன் டாக்டர் ஆயிருக்க வேண்டிய மனுஷன்,
என்னால் பைத்தியமாகி தினம் தினம் என் வீட்டு வாசல் நிற்கும் போது அடப்பாவி, அதுக்கு பரிகாரமாக தான் இப்போ எல்லா லவ்யும் சேர்த்து வைக்கிறியா? இல்லை, இப்போ இப்போ ரெண்டு பேசிட்டு இருக்குமா, திடீர்னு பையன் வந்து எனக்கு பசிக்குது ஏதா இருந்தால் கொடுங்க சொல்லி கேட்குறான், நம்ம இல்லைடா போடா சொல்லி அனுப்பிடுறோம், அவன் கொஞ்சம் போய் மயக்கப்பட்டு வந்து செத்துறான். அப்போ எப்படி இருக்கும், ஐயோ ஒரு 10 ரூபா கொடுத்துருவோம் போல இருக்கேன், அவன் சாப்பிட்டா உயிர் படிச்சிருப்பானோ, நம்ம ஒருத்தனை கொண்டுவேன், அப்படி ஒரு கில்ட் நமக்கு ஏற்படும்ல. இது இது அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கில்ட் தான் இது. இப்போ அதே இடத்துல இன்னொரு பையன் பசியில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவோம், நம்ம கையில் காசுலாம் கொடுத்து இப்போ சாப்பிடு, நைட்டுக்கு சாப்பிடு, நாளைக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம்ல, நம்ம தப்ப திருத்திக்கு ட்ரை பண்ணுவோம்ல, அப்படி கிடைக்கிற சந்தோஷம் மனசுக்கு அது துடிக்கும்ல. இது இது அந்த மாதிரி தான் இது. அதனால தான் என் ஃப்ரெண்டோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களோ நாங்கள் லவ் பண்ணுறோம், எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு ஏதாவது சொன்னால் போதும், நான் யாராக இருந்தாலும் சரி இறங்கிடுவேன். நம்ம மாலக்காக்கும் செல்வாக்கு நான் பண்ண தப்பு அதெல்லாம் சரி, நான் இப்போ அந்த குட்டி சிவாவை பார்க்கணுமே. ஏய் அங்க பாரு, சின்ன வயசு மாலாக்கா மாதிரியே இருக்காங்க பாரு. இல்ல பாரதி, அது மாலாக்கா இல்ல, வேற யாரோ. உனக்கு எப்படி மாலாக்காவை தெரியும்? ஆமா, எனக்கு எப்படி தெரியும், ஆனா மாலா அக்கான்னு சொன்ன உடனே நீ எப்படி திரும்பி பார்த்த தெரியுமா? அப்ப பார்த்த நான் அந்த குட்டி சிவாவ. எனக்கு தெரியும் நீ இன்னும் அவங்கள அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருக்கேன் பாரதி. இல்ல பாரதி, அது அக்கா. இந்த ஐ லவ்ங்கிற வார்த்தைய வெள்ளக்கார அம்மா அப்பா அக்கா தங்கச்சி தம்பி அவன் ஓட்டுற கார் வரைக்கும் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம், ஆனால் நம்ம மட்டும் தான் அது வந்து லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட மட்டும் தான் யூஸ் பண்ண சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். என்னோட லவ்ங்கிறது இந்த சின்ன வயசில் என் மாலாக்க மேலே நான் வச்சிருந்த அன்பு. என்னை எவ்வளோ நம்பினாங்க தெரியுமா, ஏமாத்திட்டேன். அதே மாதிரி என்ன ஏமாத்திர மாட்டியே. ஒரு தடவை வரும்போதும் ஒவ்வொன்றா இழந்துட்டு போறேன், இந்த தடவை செலியம் போனத்தோட தான் ஊருக்கு போவேன். ஒருவேளை என்ன போட்டு தள்ளிட்டானுங்கன்னா யோசிக்காம ஊர் போய் சேருங்க, புரிஞ்சுதா? நீ கூப்பிட்ட உடனே பின்னால வந்ததுனால என்னை என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா லூசுன்னு மட்டும் சொல்லிடாத. நான் உன் கையை பிடிச்சிட்டு வரல, உன் மேல இருக்கிற நம்பிக்கையை பிடிச்சிட்டு வந்திருக்கேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்கவுங்க மனசில் ஒருத்தன் இருப்பான், அவனை எப்படா பார்ப்போன்னு தோணும். நீங்களே சொல்லிக்கிறீங்களே, பார்த்தா பிடிக்கும், பார்க்க பார்க்க பிடிக்கும்னு. இதில் ஒரு மூஞ்சியை பார்க்காமலே பிடிக்குமா? அதெல்லாம் இல்லை, நம்ம மனசுக்கு பிடிச்ச ஒருத்தனை பார்க்கணும், அவ்வளோதான். அப்படிதான் நான் உன்னை பார்த்தேன். நம்ம மனசுக்கு பிடிச்சவன்னை பார்த்தா நீயே என் கையை பிடிச்சிட்ட, நீ எனக்கு செஞ்சு வச்சு அந்த 80வது கல்யாணம். அதை விட ஒரு சீன் வேணுமா ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும்? இது எந்த கல்யாணம்? எனக்கு யார் யாரை தெரியுமோ அவங்களுக்கு எல்லாம் இந்த சீன் தெரியும், எத்தனை வாட்டி கேட்டாலும் சொல்லுவேன். உனக்கும் தெரியும், சொல்லட்டா? சொல்ல. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வர முடியலன்னு 2 நாள் கழிச்சு அவளை பார்க்கறதுக்காக கும்பகோணத்துல இருக்கிற அவ வீட்டுக்கு வந்திருந்தேன். அப்பதான் பார்த்தேன்.
அப்புறம் உன்னை பத்தியும் அந்த கல்யாணத்தை பத்தியும் நான் பேசாத ஆளே இல்லை. நானே உன்னை தேடி வரணும்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. இந்த பெத்தவங்க புள்ளைங்க மேல வைக்கிற நம்பிக்கை எப்பவுமே சின்ன சந்தேகத்தோட இருக்கும். புள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்களோன்னு. ஆனா உங்க அப்பா அம்மா உன்னை முழுசா நம்புறாங்க, கூட இருக்கிறவங்க கொண்டாடுறாங்க. இதுக்கு மேல யாராவது யோசிப்பாங்களா? டவுட்டே இல்ல. அதான் யோசிக்காம வந்துட்டேன். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேல்ல, எல்லாம் ஓகே தானே? பெருசா எதுவும் நடக்க போகுதுன்னு சின்னதா நம்பிக்கை இருந்துச்சு, நடந்துருச்சு. உன்னை பார்த்துட்டேன். எப்ப பாரு புடிச்சு எடுத்துட்டு போயிட்டே இருக்க? ஃபர்ஸ்ட் டைம் பிடிச்ச ஊர்லேயே விட்டுட்ட, செகண்ட் டைம் பிடிச்ச ஸ்டேஜ்லேயே விட்டுட்ட, தேர்ட் டைம் பிடிச்ச இப்போ உன் கூட இங்கே இருக்கேன். இந்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன். ஆனால் நீ இன்னும் அதை சொல்லவே இல்லை. அதான் ஐ லவ் யூ நீ சொன்னதுக்கப்புறம் சொல்லணும்னு வெயிட்டேன். ஃபோன் அடிக்குது. டேய் சிவா, ஒரு நிமிஷம் ஃபோன் பேசு. சொல்லிட்டு என்ன பயம் போயிருச்சா? திரும்பி பார். ஃபோன் எடுக்காத கைய வெட்டிட்டு போறதுக்கு பதிலா சொன்ன காரியத்தை கரெக்டா செஞ்சிட்டேன்னு உன்ன விட்டுறேன். போ, வீட்டுக்கு போய் விருந்தல கலந்துக்க. மாப்பிள, அங்க பிரச்சனை எதுவும் பெருசாயிச்சாடா? என்னாச்சு? என்ன பண்ணுவ? சரி போயிட்டு வா. சிவா, ஒண்ணும் இல்ல, போயிட்டு வா. சிவா ஃப்ரெண்ட்ஸா? உட்காருங்க. கீரா. ஆ சொல்லு மாப்பிள. என் வாழ்க்கையில் மறுபடியும் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? தொண்டை அடிக்குது, வார்த்தையெல்லாம் தடுமாறுது. என் சுயநலத்துக்கா என்னை நம்பி வந்த பொண்ணை தெரிஞ்சு ஏமாத்தி விட்டுட்டு வரேன்டா. என்னடா சொல்ற? எனக்கும் டேவிடுக்கு ஏண்ட பிரச்சனை வரணும்? நான் ஏன்டா மதுரை போகணும்? நான் ஏன்டா பொண்ணு அவளை விட்டு நான் ஏன்ட கோயம்புத்தூர் வரணும்? அவன் ஏன்டா என்ன இவ்வளவு லவ் பண்ணும்? எது லவ் பண்றானா?
என் வாழ்க்கையில் ஏண்டா இதெல்லாம் நடக்கணும்? கீரா, என் வாழ்க்கையில் ஏண்டா இதெல்லாம் நடக்கணும்? ஏய், என் வாழ்க்கையில் ஏண்டா இதெல்லாம் நடக்கணும்? நான் ஏண்டா, நான் என்னடா போயிருக்கான்
எங்கக்கா போயிருந்த எத்தனை வருஷமா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? நீ எப்படிடா இங்கே வந்த? தெரியாதவங்க லிஃப்ட் கட்டால வீட்டில் எதுவும் பத்திரமா இறக்கி விடுவேங்க்கா. லிஃப்டில் நீ எப்படிக்கா? என்னக்கா பிரச்சனை? செல்வம், செல்வம் எப்படி இருக்காரு? இத்தனை வருஷமா நினச்சி எவ்வளோ செத்துருக்கேன் தெரியுமா? இப்போ கூட பாரதிட்ட உன பற்றி தான் பேசிட்டு இருந்தேன். நான் சொல்ல சொல்ல அவள் கேட்குறான் உங்கள் மாலாக்கா எப்படி இருப்பாங்களா, உங்கள் மாலாக்கா அப்படி இருப்பாங்களான்னு. யாரா பாரதி? சும்மா வருவான் வருவான்னு சொல்லிட்டு இருக்க, அவன் வரமாட்டான். இப்போ வருவான் பருவன் மாப்பிள்ள. மாமா எப்படி இருக்காரு? Don't worry baby, I will take care of you. உன் தம்பிய பார்க்க ஆசை வந்துருச்சா? நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அத கேக்குறதுக்கு நீ உயிரோடு இருக்க கூடாதுன்னு ஆசையா இருக்கு. என் கழுத்துல வை, அப்பதான் அவன் பார்க்கும் போது அவன் அடிக்கிற அடி அப்படி இருக்கும். வை. Love you. Oh!
try to catch him down. You never try to push him down. Explosion, he can never lose the sensation. Summer action, like you can never find a solution. பாத்தியா, ஏதோ புலி இல்ல பூனைன்னு சொன்ன அன்னைக்கு. குட்டில ரெண்டு ஒரே மாதிரி தான் தெரியும். அது வளர்ந்து ஏறி குறவுளே கடிக்கும் போதுதான் தெரியும் பூனை எது புலி எதுன்னு. மாப்பிள்ள மாதிரி மண்ணளந்த பாதம் காண சோலையாகும் பூமியே பாரதி உன் சாயலை பாட்டாக மாற்றுவான் தேவதை நீ வர முடியல பழைய பாரமெல்லாம் இறங்கிடுச்சா செல்வம்? மாலாவை கட்டிக்கிறியா? கல்யாணம் பண்ணிக்கிறியா? நீங்க மாலை தாலியெல்லாம் பார்த்தேன், எனக்கு தானா? உனக்கு தான் அது புரிஞ்சிருச்சு.
கூட சண்டை போட சவுப்பா ஒரு சேட்டு பொண்ணை கூட்டு வந்துட்டான். நீ நிமிந்து தான் பார்க்கணும். அம்மா அப்பா இருந்தா கூட கல்யாணம் நல்லது கெட்டதுன்னு எல்லாத்துக்கும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க. அப்புறம் எப்பவுமே கூட பிறந்தவங்க தான் சாகுற வரைக்கும் துணையா இருப்பாங்க. நீ என் கூட கடைசி வரைக்கும் துணையா இருப்பியா? மலக்கா, நான் உன் ஆறுதலுக்கு பதிலாக சொல்ல வேண்டியதில் நீ என்கிட்ட கேள்வியை கேட்டுட்ருக்கேன், புரியுதா? உன் கேள்விக்கெல்லாம் என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு. நான் என்னோட மாலாக்காவை எப்பவுமே லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ மாலாக்கா. அழாத, அழக்கூடாது, எப்பவுமே சந்தோஷமாக இரு, சந்தோஷமாக இருப்பேன். பெரிய ஆள் பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன். அவங்க ஆளுங்க எல்லாம் லாரி லாரியா வந்திருக்காங்க, சீக்கிரம் வா. போயிட்டான்டா Two minutes, sir. Please.